வணக்கம். இன்று நாம் எஸ்பிஎம் மாணவர்களுக்கான யூபியு பதிவுக்கு பிந்தைய கவனமாக இருக்க வேண்டிய நம்ம சில செய்திகளை இன்றைக்கு பகிர்ந்து கொள்ளலாம் என்று இந்த வீடியோ இந்த காணொலியை நான் செய்கின்றேன். சரி, இந்த 7ஆம் தேதி 4ஆம் மாதத்தோட உங்களுக்கு தெரியும் யூபி விண்ணப்பம் ஒரு முடிவுக்கு வந்தது. சரிங்களா? ஏற்கனவே 30லேருந்து ஒரு வாரம் கூடுதல் நேரம் கொடுத்து நம்ம 7ஆம் தேதி வரைக்கும் கால அவகாசம் கொடுத்துருந்தாங்க. இது வந்து எஸ்பிஎம் மாணவர்கள், எஸ்டிபிஎம், மெட்ரிகுலேஷன், டிப்ளமா அனைவருக்கும் எல்லாருக்கும் யூபி விண்ணப்பம் 7ஆம் தேதி இந்த மாதம் முடிவுக்கு வந்துச்சு. சரி, இப்போ முடிவுக்கு வந்துருச்சு. இதுக்கு பிறகு தேர்வு எழுதுகிற வேலை, அதுக்கு ஆயத்தமாகிற வேலை இல்லை. யூபி விண்ணப்பம் அதற்கு சேர்ந்து அதற்கு அது சார்ந்த செய்திகள், தகுதிகள், அது செக் பண்ணுறது, அது சம்மந்தமாக பரிசோதிக்கிறது, அதோட விவரங்கள் தேடுற வேலை எதுவுமே இல்லை அப்படின்ட்டு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் இன்னும் இருக்குது. உங்களோட விண்ணப்பம் ஒரு முடிவுக்கு வரல. அதனால தான் இந்த காணொலி நான் உங்களுக்கு செய்து உங்களுக்கு அனுப்புகிறேன். சரி, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த விண்ணப்பம் பாருங்கள், முடிஞ்ச 7ஆம் தேதி சாத்தினாங்க இல்லைங்களா? 7ஆம் தேதி சாத்தின கையோட என்ன அறிவிப்பு கீழே போட்டிருக்காங்க பாருங்கள், அறிவிப்பு போட்டிருக்காங்க. ஓகே, அதாவது கீழே போட்டிருப்பாருங்க, பஸ்திகான் அண்ட கம்பாலி உந்தமம் போட் பொங்கு மாஸ்கினியான் மங்கிகூட் தாரை தாரை பறிக்கூர் எஸ்பிஎம் மாணவர்கள் ரிசல்ட் வந்து 5 நாளுக்கு பிறகு கமாஸ்கினி செய்யணும். எஸ்டிபிஎம் சித்தாராப் வந்து 9ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி ஆகஸ்ட் மாதத்தில் கமாஸ்கினி செய்யணும் அப்படின்ட்டு. அப்போ இந்த கமாஸ்கினி செய்கிறதுனால வேலை இருக்குது இல்லைங்களா? அது சார்ந்த சில செய்திகளை இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்போ இது வந்து நான் ஏற்கனவே சில முறை உங்களுக்காக நான் பயன்படுத்தின சில இந்த முக்கியமான சார்ட்டு. இப்போ நம்ம வந்து இன்றைக்கு வந்து மெட்ரிகுலாசி ஐபிஜி பற்றி கொஞ்சமாக பேசுவோம். அதுக்கு முன்பு இந்த யூபியு உள்ளுக்கு அசாசி இருக்குது, டிப்ளமா இருக்குது, குறைவான அடைவுகள் எடுத்தவங்க சிஜிஎல் விண்ணப்பம் செய்வாங்க. இது சம்மந்தமாக இன்னும் நமக்கு என்ன வேலை தான் இருக்குது? 7ஆம் தேதி 4ஆம் மாதம் விண்ணப்பம் முடிஞ்சிருச்சு. இதற்கு பிறகு நமக்கு இன்னும் என்ன வேலை இருக்குது அப்படின்ட்டு நம்ம அடுத்தடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் பாருங்கள், இந்த விண்ணப்பம் செஞ்சவங்க வந்து இந்த கரண்ட் எஸ்பிஎம் ஸ்டூடெண்ட்ஸ், 2020 எஸ்பிஎம் எழுதினவங்க கேட்டகரி ஏ, 2018 2019 எழுதினவங்க வந்து கேட்டகரி பி. அப்போ அதில் சில மாணவர்களும் இந்த முறை வந்து விண்ணப்பம் ஒருவேளை செய்திருப்பாங்க இல்லைங்களா? ஸோ இது இன்றைக்கு நான் சொல்கிற விளக்கம் கேட்டகரி ஏ கேட்டகரி மாணவர்கள் ரெண்டு பேருக்கும் இது பொருந்தும். அடுத்து இப்போ ஃபாசா பெருமோனன் நம்ம முடிச்சிட்டோம். ஃபாசா பெருமோனன் 4ஆம் தேதி 1ஆம் மாதம் ஆரம்பித்தாங்க, 30ஆம் தேதி முடிவுக்கு வந்திருக்கணும், 4ஆம் மாதம் 3ஆம் மாதம் ஆனாலும் 7ஆம் தேதி 4ஆம் மாதம் வரைக்கும் இன்னும் திறந்து வச்சு நமக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அந்த ஃபாசா பெருமோனன் எப்படி இருந்தாலும் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு, பிறகு எஸ்பிஎம் ரிசல்ட் வந்து 5 நாள் சென்று லிமஹாரி செலுப்பாஸ் கப்புத்துசன் எஸ்பிஎம் டிமுகன் உங்களுக்கு ஃபாசா பொங்குமா ஸ்கின்னு திறப்பாங்க. அப்போ இப்போ வந்து ஃபாசா பெருமோனான் எஸ்பிஎம் ரிசல்ட் வந்து 5 நாள் சென்று ஃபாசா பொங்குமாஸ் கினியான் நடக்க போகுது. இது எப்போ ரிசல்ட் வருதோ ரிசல்ட் வந்ததுலேருந்து ஒரு 5 நாள் சென்று, அதுக்கு இடையில் இப்போ என்ன நடக்கும்? அந்த ஃபாசா பெருமோனான் ஃபாசா பொங்குமாஸ் கினியான் அப்போ நடுவில் என்ன நடக்கும்? ப்ரொசஸ் தெமுடுக நடக்கும். இந்த ப்ரொசஸ் தெமுடுக நடக்கும் எஸ்பிஎம் பிள்ளைங்களுக்கு எஸ்பிஎம் ரிசல்ட் வந்து 5 நாள் சென்று, இந்த எஸ்டிபிஎம் மெட்ரிகுலேஷன் பிள்ளைங்களுக்கு தேதி ஏற்கனவே கிளியராக சொல்லிட்டாங்க இல்லையா? சரி, இப்போ இதுக்கு இடையில இந்த கமாஸ்கினி ஃபாசா கமாஸ்கினியா நடக்கிறதுக்கு இடையில உங்களுக்கு இப்போ என்ன திரும்ப நடக்க போகுது? இந்த 4ஆம் மாதம் 4ஆம் மாதத்துலேருந்து ஏப்ரல்லேருந்து ஜூன் வரைக்கும் இன்டர்வியூ ப்ராசஸ் நடக்க போகுது. இன்டர்வியூ ப்ராசஸ் நடக்க போகுது. அந்த இன்டர்வியூ ப்ராசஸ் வந்து இன்டர்வியூ ப்ரோக்ராம் போட்டிருந்தவங்களுக்கு மட்டும், இந்த ஹேஷ் அடையாளம் உள்ள ப்ரோக்ராம் தேர்ந்தெடுத்தவங்களுக்கு மட்டும் இன்டர்வியூ ப்ராசஸ் நடக்கும், மற்றவங்களுக்கு நடக்காது. ஒரு சில மாணவர்களுக்கு வந்து அவங்க தேர்வில் 1லேருந்து 6 புள்ளியோ அல்லது 1லேருந்து 12 வரைக்கும் உள்ள தேர்வில் ஒன்று கூட இந்த அடையாளம் இருந்திருக்காது. அப்போ ஒரு ப்ரோக்ராமில் கூட இந்த அடையாளம் இல்லை அப்படின்னாக்க என்ன அர்த்தம்? உங்களுக்கு வந்து இந்த நேர்காணல் வேலை இன்டர்வியூ ப்ராசஸ் பலவிதமான இன்டர்வியூ இல்லையா, பலவிதமான இன்டர்வியூ நிறைய கம்போனன்ட் இன்டர்வியூ இருக்குது. நம்ம
அதாவது இன்டர்வியூனா ஃபேஸ் டு ஃபேஸ் தான் கூப்பிடணும் அப்படின்னா கட்டாயம் இல்லை. இப்போ வந்து இந்த COVID-19 காலத்தினால இந்த இத்தமுடுகை வந்து வேறு கோணத்தில் அவங்க செய்ய வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ நம்ம வந்து இப்போ என்ன நடக்கும்போது ப்ராசஸ் பொறுமோனானுக்கும் ப்ராசஸ் பொங்கமஸ்கினியானுக்கு இடையில இந்த இன்டர்வியூ ப்ராசஸ் நடக்க போகுது. அது அதை தொட்டுன்றக்கு நம்ம கொஞ்சம் ஆழமாக பார்க்க போகிறோம். இதுக்கு இடையில எஸ்பிஎம் முடித்த மாணவர்கள் ஓகே என்ன கிடைக்கும் என்ன நடக்கும் அப்பக்க தவறான் உந்து சாயர் அப்பக்க ஸ்டேட் டூஸ் கார்டன் பொங்கஜன் பர்தருசன் சாய நந்தி அப்படின்ட்டு சும்மா ஒரு சில ஒரு இப்படி நடக்கலாம் இப்படி நடந்தால் என்ன அப்படிங்கிற தோரணையில் சில செய்தி போட்டிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னாக்க ஒருவேளை மெட்ரிக் கிளாஸி கிடைச்சிருச்சு உங்களுக்கு லாயக்கணருக்கு கடைசியாக மெட்ரிக் கிளாஸிங் கிடைச்சிருச்சு ரொம்ப சந்தோஷம். அடுத்து உங்களுக்கு வந்து மெட்ரிக் கிளாஸிக்கு கிளாயக்கன் இருக்குது ஆனால் மெட்ரிக் கிளாஸி கிடைக்கல நல்ல வேலை அசாசி பொருத்தமான அசாசி கிடைச்சிருக்கு சந்தோஷம். அடுத்து இப்போ வந்து மூணுக்குமே உங்களுக்கு கிளாயக்கன் இருக்குது யூபியு ஐபிஜி மெட்ரிக் கிளாஸி கிளாயக்கன் இருக்குது மூணுக்கும் விண்ணப்பம் செஞ்சீங்க மூணுமே கிடைச்சிருச்சு அப்படி கூட அமையலாமா இல்லையா சூழ்நிலை மூணுமே கிடைச்சிருச்சு. அப்போ மூணுமே கிடைச்சிருச்சுன்னா நீங்கள் அந்த மூணில் ஏதாவது ஒன்று தேர்ந்தெடுப்பீங்க அது கொஞ்சம் கடினமான ஒரு முடிவு எடுக்கிறது ஆனால் செய்வீங்க மூணில் ஒன்று. இன்னும் ஒரு சில சமயத்தில் லாயா வந்து தீக்க மூணுக்கும் கிளாயக்கன் இருக்குது ஆனால் கிளாயக்கன் வந்து கொஞ்சம் செல்லுகான மினிமமான ஒரு கிளாயக்கன் இருக்குது அந்த மூணுமே கிடைக்காம ஏதோ உங்களுக்கு டிப்ளமா கொடுத்துருப்பாங்க. அந்த டிப்ளமா வந்து உங்களுக்கு விரும்புகிற டிப்ளமாக இருக்குது அப்போ ஒன்று அதை எடுத்துக்கிட்டு ஒன்று அதில் இருப்பீங்க அல்லது எஸ்டிபிஎம் போவீங்க அல்லது டிப்ளமா என் திராடி மீனாத்தி உங்களுக்கு உங்களுக்கு அவ்வளோவா விருப்பமே இல்லை அந்த துறையை பற்றி நாட்டமே இல்லை அந்த மாதிரி உங்களுக்கு வந்து டிப்ளமா கிடைச்சிருக்குனாக்க ஒன்று மேபி உங்கள் மனசை மாற்றிக்கிட்டு நான் அதுக்கேற்ற மாதிரி ஐக்கியப்பட்டு அதிலேயே படித்து நான் என்னோடய திறன் காட்டுறேன் என்னோடய வாழ்க்கையும் அந்த டிப்ளமாவுக்கு ஏற்ற மாதிரி எதிர்காலத்தை அது சார்ந்த டிகிரிக்கு ஏற்ற மாதிரி நான் அமைச்சுக்கிறேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கலாம். அப்படி இல்லாட்டினாக்க எஸ்டிபிஎம் போகலாம். இந்த இதெல்லாம் வேணாம் எஸ்டிபிஎம்மும் வேணாம் அப்படின்னா தான் அப்போ இங்கேருந்து ப்ரைவேட்னு அர்த்தமாயிரும். உங்களுக்கு ஒன்று கொடுத்த டிப்ளமாவில் நிலைக்கணும் அல்லது எஸ்டிபிஎம் போகணும். கொடுத்த டிப்ளமாவிலும் பிடிக்கல நிலைக்கு விரும்பலை எஸ்டிபிஎம்முக்கும் வேணாம் அப்படின்னாக்க என்னாகும் ப்ரைவேட்னு அர்த்தமாயிடும். அடுத்து தவறான அசாசி அத்த டிப்ளமா தீரா புர்காய்தான் இம்பியான் பிளாஜா ஒரு மாணவரோட கற்பனைக்கு எட்டாத ஒரு மாணவருடைய எம்பிஷனுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு அசாசியோ டிப்ளமாவோ கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நான் பரவாயில்ல அதில் படித்து அதில் முன்னேற பார்க்குறேன் அப்படின்னு போகலாம் அல்லது எஸ்டிபிஎம் போகலாம். அப்படி இல்லாட்டினா வேறு சாய்ஸில் நம்ம மேலே சொன்ன மாதிரி சாஸ்தா ப்ரைவேட்டுக்கு போக வேண்டியிருக்கும். அடுத்து மலையில் கிரெடிட் இல்லை மலையில் கிரெடிட் இல்லைனாக்க ஃபார்ம் சிக்ஸ் கூட தகுதி இல்லை யூனிவர்சிட்டி ஆவாம் டிப்ளமா அசாசிக்கு தகுதி இல்லை அப்புறம் கடைசியாக இருக்கிற தகுதி வந்து பாலிடெக்னிக் மெட்ரோ பாலிடெக்னிக் கன்வென்ஷனில் மலையில் கிரெடிட் இல்லைனாலும் போய் படிக்கலாம். இருந்தாலும் மறந்துடக்கூடாது அந்த ஒரு மூணு வருஷத்துக்குள்ளே மலையில் கிரெடிட் போட்டுடணும் இல்லாட்டினா நீங்கள் பிறகு கவர்மெண்ட் டிகிரிக்கு போகும்போது அப்ளை பண்ணும்போது அப்ளை பண்ண முடியாது. அப்புறம் பிஎம்ல கிரெடிட் இல்லை நல்ல வேலை பிஎம்ல பாஸ் இருக்குது செஜாரா பாஸ் இருக்குது அப்போ குறைஞ்சது காலேஜ் கம்யூனிட்டிக்கு போகலாம். ஸோ இதெல்லாம் பல பாதைகள். அதுபோல் காகால் ஹம்பீர்க செம்மு மற்ற பிளஜன எல்லா படத்தையும் கிட்டத்தட்ட ஃபெயிலு அப்போ என்ன செய்யலாம் ஒர்க்இன் ஐஎல்பிக்கு ஒர்க்இன் பண்ணி அங்கே சில எல்லா படத்துலையும் ஃபெயில் பண்ணவங்களுக்கு கூட சில ப்ரோக்ராம் பொருத்தமாக இருக்குது ஓகே பண்ணி கூட கேட்டு நுழையலாம். அப்புறம் பொருத்தமான சிஜில் ப்ரோக்ராமை படித்து நம்ம அதிலேருந்து வாழ்க்கையை பிக்கப் பண்ணிக்கலாம். இதெல்லாம் போக ஒன்றும் சரியாக அமையலாட்டினாக்க மெட்ரிக் கிளாஸி சரியாக அமையல ஐபிஜி கிடைக்கல அல்லது அசாசி கிடைக்கல டிப்ளமா ஒன்று அமையல அல்லது டிப்ளமா பொருத்தமாக இல்லை அப்படின்னா கடைசியாக மிச்சம் இருக்கிற அரசாங்க சாய்ஸ் வந்து எஸ்டிபிஎம். ஆனால் அந்த எஸ்டிபிஎம் போக அஸ்வரா படிப்பு அஸ்வரா காலேஜ் படிப்பு இன்ஸ்மென்ட் கல்லூரி படிப்பு எஸ்கேஎம்டி ஐகேடிபிஎம் ஜேடிஎம் லத்தேன் மஹிரன் பிரித்தானியன் பாலிடெக்னிக் டிசம்பர் இன்டேக்கு எஸ்பிஏ இன்ஸ்டிடியூட் கிராஃப்ட் நகாரா லத்தேன் மஹிரன் காயு அப்புறம் பிடிபிகே லோன் பயன்படுத்தி கமுத்திரன் சும்ப மனசை நடத்துகிற சில தொழில் படிப்பில் கலந்துக்கிறது ப்ரா யூனிவர்சிட்டி சுக்கானில் வேகமாக இருக்கிறவங்க தேசிய அளவில் அல்லது குறைஞ்சது மாநில அளவில் தன்னோட பள்ளிக்கூடத்தை ஏதாவது ஓகே ஒரு மாநிலத்தை பிரதிநிதிச்சோ அல்லது தேசிய அளவுலேயோ சுக்கானில் வேகமாக இருந்தாக்க ப்ராயு சுக்கான்
அப்படிங்கிற படிப்பு தனியாக விளம்பரம் வரும். அதன் மூலம் படிச்சுட்டு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி பட்டப்படிப்பு போகலாம், கஜூரு ரவாத்தா நர்சிங் போகலாம், அல்லது காலேஜ் கம்யூனிட்டி போகலாம். நேராக போய் படிக்கிறது, நேராக பதிஞ்சுக்கிட்டு படிக்கிற முறைகள் இருக்குது. ஸோ இத்தனை பாதைகள் இருக்கு இல்லையா, அப்போ நம்ம வந்து இந்த பாதைகளை வந்து நம்ம வந்து விளக்கலாம். மன்னிச்சிருங்க, ஓகே, நம்ம வந்து இன்றைக்கி விளக்கலை. அப்போ இந்த பாதைகள் இருக்கு, அஸ்வரா பற்றி, இன்ஸ்வென் பற்றி, இதை பற்றிலாம் நான் பேசணும். இதில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்வென் கல்லூரி பற்றி தனியாக ஒரு காணொளி உருவாக்கணும், அஸ்வரா பற்றி தனியாக ஒரு காணொளி உருவாக்கணும். அதெல்லாம் எவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது. இதில் நம்ம காமிச்சிருக்க ஒன்று கூட ப்ரைவேட் இல்லை, எல்லாம் கவர்மெண்ட். அஸ்வரா இன்ஸ்வென் உட்பட அனைத்தும் அரசாங்க படிப்பு, ஒன்று கூட ப்ரைவேட் கிடையாது. இவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது. நான் அடுத்தடுத்து நான் காணொளி செஞ்சு மாணவர்களுக்கு நன்மை பெறுமாறு நான் உங்களுக்கு பதிவேற்றம் செய்வோம், சரிங்களா? சரி, அது போக இப்போ நம்ம பார்த்துட்டோம், ஏற்கனவே பார்த்துட்டோம், பல முறை பார்த்துட்டோம். எஸ்பிஎம்லேருந்து 12 பில்லியன் போடணும், 12 பில்லியன் வரைக்கும் போடணும், குறைஞ்சது 6 அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். இது இப்போ நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, செஞ்சிட்டோம். அடுத்து தெம்புடுக ப்ரோக்ராம் மொத்தத்தில் 4 போடலாம், அதில் டீச்சிங் டிப்ளமா எது இருந்துச்சுன்னா ஒரு 2 போடலாம் அப்படிலாம் சொன்னோம் இல்லையா. இப்போ இந்த வேலை நமக்கு இன்னும் இருக்கான்னு பாருங்கள். ஏன் நான் 7ஆம் தேதி முடிஞ்சிருச்சு, ஏன் அதை நான் திரும்ப போட்டு காட்டுறேன் அப்படின்னு தெரியுங்களா? நமக்கு தான் அது முடியலையே. 7ஆம் தேதி வந்து ப்ராசஸ் ஒரு மொஹோனான் தானே முடிஞ்சுது, இன்னும் ப்ராசஸ் கிமாஸ்கினி, ப்ராசஸ் இப்போ கிமாஸ்கினியானுக்கு நம்ம திரும்பணுமே. திரும்பும்போது நீங்கள் திரும்ப இந்த 12 மாற்றுவீங்களே, இந்த இன்டர்வியூ ப்ரோக்ராம் தானே கை வைக்க முடியாது, மற்றதெல்லாம் நீங்கள் பாட்டுக்கு மாற்றுவீங்க. அப்படின்னா இன்டர்வியூ ப்ரோக்ராம் எத்தனை பயன்படுத்தியிருந்தீங்களோ மிச்சம் எத்தனை இருக்குது, 12 இன்டர்வியூ ப்ரோக்ராம் எண்ணிக்கையை கழிங்களே, 4 கவிச்சிங்களா, 3ஆ 2ஆ 1ஆ, மேக்ஸிமம் 4 தானே பயன்படுத்த முடியும். ஸோ 1, 2, 3 அல்லது 4 ப்ரோக்ராம் பாவிச்சிருப்பீங்க. எத்தனை பயன்படுத்துனீங்களோ இந்த 12 அப்படிங்கிற உச்ச வரம்பு எண்ணிக்கையிலேருந்து கழித்து மிச்சம் இருக்கிறது. அப்படின்னா இன்டர்வியூ இல்லாத ப்ரோக்ராமை நீங்கள் திரும்ப என்ன செய்யலாம், கமாஸ்கினி செய்யலாம். அதுக்காக தான் அந்த சாட் நான் திரும்ப காட்டுறேன். பார்த்தீங்களா, இந்த நீங்கள் இப்போ உடனே நான் பேசி முடித்ததையும் இந்த வீடியோ பார்த்து முடித்ததையும் உங்களோட தாள் எடுத்து பாருங்கள். உங்களோட விண்ணப்பம் செஞ்சு தாள் பிரிண்ட் பண்ணி வச்சுருக்கீங்க தானே, அல்லது அந்த PDF ஃபார்மேட்டை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களே, அதில் எந்தெந்த ப்ரோக்ராமில் இந்த அடையாளம் இருக்குன்னு பாருங்கள், ஹேஷ் அடையாளம், அப்படின்னா இன்டர்வியூ உங்களுக்கு இருக்கும். இப்போ இன்டர்வியூ உள்ள ப்ரோக்ராம் அப்படின்னு பார்ப்போமே. UKM அசாசி இன்டர்வியூ, UUM அசாசி இன்டர்வியூ, UPNM-ல 3 அசாசி இருக்குது தானே, 3 இன்டர்வியூ. அடுத்து அப்புறம் இந்த ILP-ல இது இன்டர்வியூ, ஏடே கல்லூரியில் இது இன்டர்வியூ, பாலிடெக்னிக்கில் இந்த 2 இன்டர்வியூ, உப்சியில் இந்த 2, 4, 5 இன்டர்வியூ, UPNM-ல இந்த டிப்ளமா இன்டர்வியூ. ஸோ இப்படியெல்லாம் நமக்கு தெரியணும் எது இதெல்லாம் இன்டர்வியூ உள்ள ப்ரோக்ராம். இதில் எல்லாம் ஹேஷ் அடையாளம் போட்டிருக்கோம், இந்த ஹேஷ் அடையாளம் போட்டிருக்கோம், அது போட்டிருக்கான்னு பாருங்கள். அடுத்து பிறகு நீங்கள் எதிர்காலத்தில் பட்டப்படிப்புக்கு போகிற காலத்தில், எதிர்காலத்தில் நீங்கள் பட்டப்படிப்பு போகிற காலத்தில் எது இதெல்லாம் இன்டர்வியூ இருக்கும் இருக்காது அப்படின்ட்டு நாங்கள் காட்டியிருக்கோம். இதெல்லாம் பாருங்கள், பெண்டிரிகான், பெருபாத்தான், டெஸ்டல், செனி எல்லாம் 100% இன்டர்வியூ. உண்டாங்குண்டாங்க 4-ல் 2 இன்டர்வியூ, பிரெக்கானன் 10-ல் 2 இன்டர்வியூ, ஃபார்மசி 4-ல் 3 இன்டர்வியூ, பெர்கிகியன் 3-3 தான் இருக்குது, 3 இன்டர்வியூ, சரிங்களா? இது வந்து பிறகு பட்டப்படிப்பு போகிற காலத்தில், இப்போ இல்லை உங்களுக்கு இது இதுவும் அப்படி தான், பட்டப்படிப்புக்கு போகிற காலத்தில் சும்மா உங்களுக்கு ஒரு நாலேஜாக இருக்கட்டும், ஒரு பொது அறிவு பயன்படுத்துமேன்னு இப்போயே நான் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். அடுத்து இப்போ நம்ம வந்து இந்த பீலியான் ப்ரோக்ராம் ஃபாஸ்டா பெருமோனான் இருக்குல்ல, அதுதான் இந்த பீலியான் ப்ரோக்ராம் இல்லையா. அதில் ஓகே இல்லை, ஃபாஸ்டா பெருமோனான் 4-லேருந்து சொன்னாலும் எஸ்பிஎம் பிள்ளைங்களுக்கு பீலியான் ப்ரோக்ராம் 21-லேருந்து தான் அனுமதித்தாங்க, 21-லேருந்து 7 வரைக்கும் பீலியான் ப்ரோக்ராம். இப்போ ஏப்ரல் மாதம் நடக்குது, ஏப்ரல்லேருந்து ஜூன் வரைக்கும் உங்களுக்கு வந்து ப்ரோசஸ் தமுடுக நடக்க போகுது, ப்ரோசஸ் தமுடுக நடக்க போகுது. பிறகு எஸ்பிஎம் ரிசல்ட் வந்ததே 5 செண்டு, 5 உங்களுடைய ரிசல்ட்டை, எஸ்பிஎம் ரிசல்ட்டை சிஸ்டமில் அப்லோட் பண்ணுவாங்க, அதுக்கு தான் உங்களுக்கு 5 தேவைப்படுது. சிஸ்டமில் அப்லோட் பண்ணதையும் நீங்கள் என்ன செய்வீங்க, கமாஸ்கினி செய்வீங்க. ஓகே, 7ஆம் மாதம் 3 வாரத்தில் யூபியு பதில் வரப்போகுது அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து இப்போ அரசாங்கத்தோட இந்த சார்ட்டை நல்லா புரிஞ்சுக்குவோம், திரும்ப திரும்ப பாருங்களேன். இது வந்து எஸ்பிஎம் மாணவர்களோட சார்ட்டுங்க பாருங்கள், இது எஸ்பிஎம் மாணவர்களோட சார்ட். விண்ணப்பம் முடிஞ்சிருச்சா, 12 பீலியானில் 6-லிருந்து 12 வரைக்கும் பீலியான் போட்டிங்களா, இப்போ அந்த பீலியானில் கூட இன்டர்வியூ ப்ரோக்ராம் இருந்திருந்தால் மொத்தம் 4 தானே போட முடியும். அந்த 4 ப்ரோக்ராமில் 1, 2
அப்படி இருந்துச்சுன்னா டிப்ளமா பெண்டிரிகான் சம்மந்தப்பட்ட டிப்ளமா போட்டிருப்பீங்க. அப்படி இல்லாட்டினாலும் நீங்கள் வந்து நாலும் வேறு வேறு ப்ரோக்ராம் பயன்படுத்தியிருப்பீங்க, அல்லது நாலில் ரெண்டு எதுவும் பயன்படுத்திருப்பீங்க, ஒன்றோ ரெண்டோ மூணோ நாலோ பயன்படுத்தியிருப்பீங்க. அடுத்து தப்பிசன் ஷாரட் பிலியன் ப்ரோக்ராம் புங்கஞ்சன் எஸ்பிஎம் பிள்ளைங்களுக்கு இந்த தடவை தப்பிசன் இல்லாமே அப்படின்னா உங்கள் ரிசல்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரோக்ராமை வடிகட்டாமே எக்கச்சக்கமான எல்லா ப்ரோக்ராமும் லிஸ்டிங்கில் போட்டுட்டாங்க. அப்போ பிள்ளைங்க விண்ணப்பம் செய்யும்போது தகுதி உடைய ப்ரோக்ராமாக பார்த்து 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 போட்டிருந்துருக்கணும். அவங்களுக்கு ரிசல்ட்டே இல்லை கையில், எப்படி தகுதி உடைய அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, அவன் அரசாங்கம் என்ன சொன்னிச்சு, பேஸ்ட் ஆன் யோ ட்ரையல் எக்ஸாம் அல்லது ஃபோம் ஃபோர் ரிசல்ட்டு அந்த மாதிரி ரிசல்ட் எது இருந்துச்சுன்னா அதை அடிப்படையாக வச்சு நீங்கள் சொந்தமாக பார்த்துக்கிட்டு ப்ரோக்ராம் தேர்ந்தெடுங்க. அப்படி சொன்னாலும் இந்த தடவை வந்து தப்பிசன் செய்யலை. தப்பிசன் செய்யாமல் பலரும் எல்லா ப்ரோக்ராமும் அப்ளை பண்ணியிருக்காங்க. பிறகு ரிசல்ட் வந்து அஞ்சு நாள் சென்று நம்ம உள்ளுக்கு போய் பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே போட்ட சில ப்ரோக்ராம்லாம் காணாமல் போயிருக்கும், இல்லாமல் இருக்கும். ஏன்னா இப்போ வந்து சிஸ்டமில் ரிசல்ட் அப்லோட் பண்ணிட்டாங்க, இந்த அப்லோட் பண்ணிட்டாங்க பிறகு ஓகே அப்போ வந்து காணாமல் போயிருக்கும். இப்போ வந்து தப்பிசன் இல்லாமல் இருக்கும், எல்லாத்துக்கும் விண்ணப்பம் செஞ்சிட்டோம். சரி, பிலியன் ப்ரோக்ராம் முடிச்சிட்டோம். இப்போ தெம்முடுகோ நடக்க போகுது, ஏப்ரல்லேருந்து ஜூனுக்குள்ளே தெம்முடுகோ நடக்க போகுது. அதே மாதிரி கெமாஸ்கினியான் எஸ்பிஎம் ரிசல்ட் வந்து அஞ்சு நாளுக்குள்ளே கெமாஸ்கினி பண்ணணும். அப்புறம் ஓகே ப்ரோக்ராம் இப்போ தேர்ந்தெடுக்கலாம், பிறகு வந்து தேர்ந்தெடுத்துட்டீங்க பிறகு கெமாஸ்கினி பண்ணலாம். ஓகே அடுத்து நமக்கு வந்து டாக்குமெண்ட்ஸ் அப்லோடிங் பண்ணுற வேலை எஸ்பிஎம் பிள்ளைங்களுக்கு இல்லை, அது வந்து டிப்ளமோ பிள்ளைங்களோட வேலை. ஓகே ரிசல்ட் எப்போ வரும்னு எதிர்பார்க்குறாங்க, ஜூலை மாதம் மூணாவது வாரத்தில். ஓகே அப்புறம் ரிசல்ட் வந்ததையும் சூரட் தாவரன் இன்றைக்கி ரிசல்ட் வருதுன்னா நாளையிலேருந்து சூரட் தாவரன் பிரிண்ட் பண்ணியிருக்கலாம். ரிசல்ட்டு என்றைக்கு வருதோ வந்து ரிசல்ட் வந்து மறுநாள் நீங்கள் பிரிண்ட் பண்ணியிருக்கலாம். பிரிண்ட் பண்ணி எடுத்துட்டீங்க, இப்போ திடீர்னு மனசு மாதிரி எனக்கு அந்த ப்ரோக்ராம் வேணும் வேணாம் அப்படின்ட்டு, வேணும்னா தெரியும் பண்ணணும், வேணான்னா தீரா தெரியுமா அல்லது அப்படியே கம்மன் விட்டால் கூட அது வேணாம்னு அர்த்தம் அப்படின்னு ஆயிடும். அப்போ ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துட்டாங்க, பத்து நாளைக்குள்ளே நீங்கள் பதில் சொல்லிடணும், அந்த ப்ரோக்ராம் தெரியுமா பண்ணுறீங்களா தோழ பண்ணுறீங்களா அப்படின்ட்டு. ஓகே அடுத்து இந்த என்ன சொல்கிறது, பிறகு ராய்வான்னு வந்துருச்சுன்னு பாருங்க, ராய்வான் வந்துருச்சு, உங்களுக்கு வந்து ஒன்றுமே கிடைக்கல. ஓகே ஒன்றுமே கிடைக்கல. இப்போ தெரியுமா பண்ணுறதுக்கு பத்து நாள், இடம் கிடைக்காதவங்க ராய்வான் செய்வாங்க, ராய்வான் செய்யறதுக்கு ஒரு பத்து நாள் டைம் இருக்குது. ரிசல்ட் வந்ததையும் பத்து நாள் டைம் இருக்குது, இடம் கிடைக்காதவங்களுக்கு. அப்போ அந்த மாதிரி ராய்வான் செஞ்ச உங்களுக்கு கிடைச்சா கூட நாலு பில்லியன் தான் விடுவாங்க, ராய்வானுக்கு வந்து நாலு பில்லியன் தான். இப்போ நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது பன்னெண்டு பில்லியன் வரைக்கும் போட்டிங்கல்ல, ஆனால் ராய்வானுக்கு வந்து நாலு பில்லியன் தான் கொடுக்க போகிறாங்க. சரிங்களா, இடம் இது யார் இந்த ராய்வான் போடலாம், திடா பர்ஜாயா அப்படின்னு ரிசல்ட் எடுத்தாங்க. அப்படின்னா விண்ணப்ப யூபி விண்ணப்பத்தில் வந்து ஏதாவது ஒரு ப்ரோக்ராம், ஏதோ ஒரு டிப்ளமா, ஏதோ ஒரு அசாசி, ஏதோ ஒரு சிஜில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ராய்வான் இல்லை. ஆனால் நீங்கள் வந்து திடா பர்ஜாயா அப்படின்னு ரிசல்ட் வந்தவங்களுக்கு ராய்வான் இருக்கும், திடா பர்ஜாயான்னு வந்தவங்களுக்கு ராய்வான் இருக்கும். சரி, வேறு யாருக்கு ராய்வான் இருக்கும், நம்மளால் என்ன சொன்னேன், உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் கிடச்சிருச்சுன்னா உங்களுக்கு ராய்வான் இல்லைன்னு தான் நான் சொன்னேன். எப்போ இந்த ராய்வான் இருக்கும், இந்த பத்து நாள் டைம் கொடுக்குறாங்க, ராய்வான் எப்போ இருக்கும், உங்களுக்கு வந்து திடா பிரஜாயன் வந்திருந்தான். வேறு யாருக்கு வந்து இந்த ராய்வான் அனுமதிக்கப்பாங்க அப்படின்னா, உங்களோட ரிசல்ட் வந்து டிப்ளமா படிக்கிற அளவுக்கு தகுதி இருக்குது, தவறி உங்களுக்கு வந்து சிஜில் கொடுத்து விட்டாங்க. அப்போ சிஜில் கிடைச்ச மாணவர்கள் டிப்ளமா படிக்கிற அளவுக்கு தகுதி இருந்துச்சுன்னா அவங்களும் ராய்வான் செய்யலாம். நான் கொஞ்சமே என்ன சொன்னேன், ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துட்டா ராய்வான் இல்லைன்னு தான் நான் சொன்னேன், ப்ரோக்ராம் அறவே கிடைக்காதவங்க தானே ராய்வான் இருக்குன்னு சொன்னேன். ஆனால் சிஜில் ப்ரோக்ராம் கொடுத்து உங்களுக்கு வந்து ஒரு பாலிடெக்னிக் டிப்ளமா செய்கிற அளவுக்கு தகுதி இருக்கு, ஆனால் சிஜியில் கொடுத்து விட்டாங்க அப்படின்னா இந்த மாணவர்கள் மட்டும் என்ன செய்யலாம், ராய்வான் செய்யலாம். அப்போ ராய்வான் செய்கிறவங்க ரெண்டு கேஸ், ஒன்று வந்து திடா பிரஜய மாணவர்கள், இன்னொன்று வந்து சிஜில் கிடைச்ச மாணவர்கள், ரெண்டு தரப்புனர் வந்து ராய்வான் செய்வான். அப்படி படிக்க இடம் கிடைச்சிச்சின்னா எட்டாம் மாதம் படிக்க போயிடுவீங்க. அடுத்து வந்து இந்த யூபிஎம் இந்த ஆறு யூனிவர்சிட்டி அசாசி, இந்த ஆறு யூனிவர்சிட்டி அசாசி, அதில் இந்த மூணு மட்டும் இன்டர்வியூ, மற்ற மூணு இன்டர்வியூ இல்லை. இதோட விளக்கம் நான் ஏற்கனவே பலமுறை பேசிட்டேன். அடுத்து வந்து யூகேஎம் போகிறதுக்கு இந்த ஷாரட், யூகேஎம் போகிறதுக்கு இந்த ஷாரட்டே இப்போ நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க, பிறகு ரிசல்ட் வரும்போது அவங்க கேட்குற இந்த ஷாரட் இல்லை அப்படின்னாக்க
நீங்கள் போட்ட விண்ணப்பம் இருக்கலாம், யூகேம் அசாசி வேணும்ட்டு அசாசி பிரிண்டர் அது கிடைக்காம போயிருக்கு. ஏன்னா அவங்க கேட்குற அந்த சப்ஜெக்ட்ஸு கிரேட் உங்களுக்கு இல்லை. ஓகே, அடுத்து வந்து யூபிஎன்எம் மூணு அசாசி இருக்குது, மூணுமே இன்டர்வியூ, அதுக்குள்ளே ஷார்ட் என்ன அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துக்கங்க. அடுத்து வந்து யூயுஎம், யூயுஎம் அசாசின்னு சொன்னாவே இன்டர்வியூ, இன்டர்வியூ ஒரு ஏழு எட்டு பேருக்கு கொடுப்பாங்க, சரியா? அவ்வளோதான். அப்போ இதுக்கு உள்ள ஷார்ட் வந்து உங்களுக்கு தெரியும், இங்கிலீஷில் ஒரு பி ப்ளஸ், மலையில் ஒரு ஏ, அப்படின்னா ஆக குறைஞ்சது ஏ மைனஸ், அது சேர்க்காமல் இன்னொரு அஞ்சு பாடத்தில் இவ்வளோ பாடத்தை கொடுத்துருக்காங்க, இந்த அஞ்சு பாடத்தில் உங்களுக்கு ஒரு ஏ இருந்துச்சுனாக்கா யூஎம் தகுதி இருக்குது விண்ணப்பம் செய்ய. இப்போ விண்ணப்பத்தை செஞ்சிட்டிங்க, இன்டர்வியூ நடக்க போகுது, ஏன்னா அது வந்து இன்டர்வியூ ப்ரோக்ராம் உள்ள யூனிவர்சிட்டி இல்லையா. அடுத்து வந்து அசாசி ஸ்டேம் யூஎம்டி, ஸோ இதோட ஷார்ட் பார்த்துக்கோங்க, ரொம்ப எளிமையாக இருக்குது. ஸோ இந்த வருஷம்தான் முத முறையாக, போன வருஷம் முடிச்சு இந்த வருஷம் ரெண்டாவது முறை திறந்துருக்காங்க. ஸோ பார்ப்போமே அவங்களுக்கு வந்து எப்படி இது அமையப்போகுதுன்னு இந்த வருஷம் பார்ப்போம். அடுத்து வந்து ஷார்ட் ஹாஸ் ப்ரோக்ராம் அசாசி சயின்ஸ் யூகேஎம். ஓகே, அசாசி சயின்ஸ் பின்தார்னு சொல்லணும் யூகேஎம்மோட. ஸோ அதுக்கு என்ன ஷார்ட் அப்படிங்கிறது அங்கே கிளியராக போட்டிருக்கு. அடுத்து வந்து சயின்ஸ், ஓகே அசாசி சயின்ஸ் பிரித்தானியன் யூபிஎம் பிரித்தானியன் அடுத்து சும்மா தான் ஒட்டிக்கிட்டு இருக்கு, அங்கே போகிறதுக்கு என்ன மினிமம் ஷார்ட் உங்களுக்கு ஏற்கனவே பார்த்துட்டீங்க. அடுத்து வந்து டிப்ளமா ப்ரோக்ராம்ஸ் பப்ளிக் யூனிவர்சிட்டியில், எந்தெந்த பப்ளிக் யூனிவர்சிட்டிலலாம் டிப்ளமா இருக்குது, அது எந்தெந்த டிப்ளமா டைட்டில் அப்படிங்கிறதுலாம் அங்கே நாங்கள் ஒரு சுருக்கமாக உங்களுக்கு ஒரு பட்டியல் கொடுத்துருக்கோம். உப்சியில் இருக்கிற டிப்ளமா, யூடிஹெச்எம்ல இருக்கிற டிப்ளமா, யூனிமே டிப்ளமா, யூபிஎன்எம் டிப்ளமா, யூஎம்பி டிப்ளமா, யூடெம் டிப்ளமா. எதுக்கு இதெல்லாம் நான் காட்டியிருக்கேன் அப்படின்னா, நீங்கள் வந்து பாருங்கள் இன்னொரு யூனிவர்சிட்டி டிப்ளமா யூஎம்டி யூஎம்எஸ் யூபிஎம் எதுக்கு இதெல்லாம் காட்டியிருக்கேன் அப்படின்னாக்க, பிறகு நீங்கள் குமாஸ்கினி டைம் செய்ய போகிறீங்கள, அந்த குமாஸ்கினி டைமில் இவ்வளோ டிப்ளமா இருக்குது, அதில் எனக்கு எது பொருத்தமானது இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் பார்த்து யோசனை பண்ணி எடுக்கலாம். அதுக்கு தான் அந்த யூபிஎம் இல்லை உள்ள எல்லா டிப்ளமாவும் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி தான் யூஎம்எஸ் டிப்ளமா யூஎம்டி டிப்ளமா எல்லாம். அடுத்து வந்து யூபிஎன்எம் டிப்ளமா, அவங்கள்ட்ட மூணே மூணு டிப்ளமா இருக்குது, டிப்ளமா பங்குரஸ் அண்ட் லாஜிஸ்டிக், டிப்ளமா பொன் தட்வீரான் பொன்யாகான், டிப்ளமா தங்காசன் பொர் தகனன் அப்படின்ட்டு அந்த மூணில் இது வந்து இன்டர்வியூ உள்ள ப்ரோக்ராம். அப்புறம் அதுக்குள்ளே ஷார்ட்லாம் என்னென்னுங்க போட்டிருக்கோம். ஓகே, அடுத்து வந்து இஜாச சர்ஜன மோட டெக்னாலஜி மேரிடைம் அப்படின்ட்டு ஒரு யூபிஎன்எம்ல டிகிரி ப்ரோக்ராம். இப்பயே நீங்கள் வந்து அங்கே டிகிரி ப்ரோக்ராம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஸோ யூபிஎன்எம்ல அசாசி போயிட்டு பிறகு என்ன டிகிரிக்கெலாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்குங்க. முக்கியமாக அங்கே வந்து இன்ஜினியரிங் டிகிரி அசாசிக்கு போகிறீங்கன்னா அது சம்மந்தப்பட்ட என்னென்னலாம் இங்கே டிகிரி ப்ரோக்ராம் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். அதுக்காக தான் இந்த பட்டியலாம் கொடுத்துருக்கேன். இது யூபிஎன்எம், யூபிஎன்எம் டிகிரி, யூபிஎன்எம் டிகிரி, யூபிஎன்எம். ஓகே, இதுவும் யூபிஎன்எம். ஓகே, அடுத்து வந்து இப்போ வந்து யூனிசாக்கு போகிறோம். யூனிசாவில் வந்து ஒரு அசாசி இருக்குது, அந்த அசாசி நம்ம போய் படிக்க முடியாது, அது வந்து மலைக்காரவங்க பிரிபூமி சபா பிரிபூமி சர்வா டன் ஒராங்காசிலிக்கு உள்ளது யூனிசா. அதே யூனிசாவில் டிப்ளமா ப்ரோக்ராம் இருக்குது. அப்போ நான் இங்கே காட்டியிருக்க பாருங்க, இதெல்லாம் வந்து ஃபார் ஆல், இதெல்லாம் வந்து ஃபார் ஆல், அப்படின்னா எல்லா இன மக்களும் அப்ளை பண்ணலாம். இதே என்ன சொல்கிறேன்னா, யூனிசா தனியாக போட்டு நிறைய மாணவர்கள் எனக்கு கேள்வி அனுப்புகிறாங்க, அனுப்பிக்கிட்டு இருக்காங்க, கூப்பிட்டு கூப்பிட்டு பேசுவாங்க, சார் யூனிசா வந்து நம்மளாம் அப்ளை பண்ண முடியுமா முடியுமா முடியுமா, நம்ம தாராளமாக அப்ளை பண்ணலாம், நிறைய ப்ரோக்ராம் அங்கே இருக்குது. யூஐடிஎம் தான் நம்ம அப்ளை பண்ண முடியாது, யூனிசா வந்து முடியும். அப்போ யூனிசாவில் என்னென்ன டிப்ளமாவில் இருக்குன்னு பார்த்துங்க, அருமையான டிப்ளமாலாம் இருக்குது. டிப்ளமா பிரேக்கானா, டிப்ளமா பங்காஜியான் பேங்க், டிப்ளமா பங்காஜியான் இன்சூரன்ஸ் அப்படின்ட்டு நிறையா இருக்குது, நீங்கள் பார்த்துக்கங்க. அடுத்து யூனிசாவில் இருக்கிற இது இது பாருங்கள், ஃபார் மெலேஸ் அண்ட் முஸ்லீம்ஸ் ஒன்லி, இது வந்து மலைக்காரங்களுக்கும் முஸ்லீம் மட்டும், இது இது வந்து நம்ம பார்த்தோம். ஓகே, இது இது சாரி மிலையோட, இது மிலையோட, இதுதான் ஃபார் ஆல், இது மிலையோட, இது மிலையோட சாரி. அடுத்து வந்து யூனிசா, இது வந்து எல்லாருக்கும் உள்ள ப்ரோக்ராம், டிகிரி ப்ரோக்ராம். ஓகே, டிகிரி ப்ரோக்ராம் ஃப்யூச்சரில் எஸ்பி பிள்ளைங்களுக்கு ஃப்யூச்சர் டிகிரிக்கு, அதில் பாருங்கள் பிள்ளைங்க கேட்பாங்க என்கிட்ட, சார் யூனிசாக்கு அப்ளை பண்ண முடியுமா முடியுமான்னு பாருங்கள், உண்டாங்க உண்டாங்க கூட அங்கே போய் படிக்கலாம், வேணும்னே சோப்பு கலரில் போட்டிருக்கேன், லோ அங்கே நிறைய பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்க படிக்கிறாங்க. அதே மாதிரி
இங்கே மெடிசன் இருக்கு, மேஜர் ப்ரோக்ராம் மெடிசனும் ஃபார்மசி இருக்குல்ல, நம்ம பிள்ளைங்க நிறைய நூற்று கணக்கில் அங்கே படிக்கிறாங்க, வருஷ கணக்கில் நூற்று கணக்கில் படிக்கிறாங்களே, ஸோ இதெல்லாம் போய் படிக்கலாம். அப்போ நீங்கள் தவறாக நினச்சிடக்கூடாது, யூனிதானாவே முஸ்லீம் பிள்ளைங்களுக்காக உள்ளது, எங்களுக்கு இல்லை அப்படின்லாம் இல்லை, நம்ம தாராளமாக படிக்கலாம். அதுதான் நம்ம திரும்ப மேலே திரும்ப வரேன்னு. ஓகே, இது பாருங்கள், இந்த அசாசி ஒன்லி ஃபார் மலேஸ் அண்ட் பூமிஸ், இது வந்து இந்த டிப்ளமா ஃபார் ஆல், இந்த டிப்ளமா ஒன்லி ஃபார் மலேஸ் அண்ட் முஸ்லீம்ஸ், இந்த டிப்ளமா ஒன்லி ஃபார் மலேஸ் அண்ட் முஸ்லீம்ஸ், இந்த டிகிரி ஃபார் ஆல், இந்த டிகிரி ஃபார் ஆல், இந்த டிகிரி ஒன்லி ஃபார் மலேஸ் அண்ட் முஸ்லீம்ஸ். ஓகே, இப்போ வந்து யூஎம்கே போகிறோம். யூஎம்கே நீங்கள் அங்கே வந்து வெட்டினரி மெடிசன்லாம் யாருக்கும் ஆர்வம் இருக்குதுன்னா யூபிஎம் யூஎம்கே, இங்கே ரெண்டு இடத்த தவிர வெட்டினரி மெடிசன் இல்லை இல்லையா. ஸோ நல்ல வேலை, இந்த வருஷம் வந்து உங்களுக்கு வந்து யூஎம்கேலேயே அசாசி செய்ய வாய்ப்பு கிடைக்குது. அப்போ அங்கேயே அசாசி செஞ்சுட்டு அங்கேயே நீங்கள் வந்து வெட்டினரி மெடிசன் படிக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது. அடுத்து வந்து ஃபேக்கல்ட்டி ஆஃப் ஏர்த் சயின்ஸ், அங்கே என்னென்ன படிப்பு இருக்குது, பட்டப்படிப்பு நீங்கள் பாருங்களேன். அசாசி யூஎம்கே முடிச்சுட்டு அங்கே என்னென்ன படிப்புலாம் படிக்கலாம், அல்லது நீங்கள் எஸ்டிபி மெட்ரிகுலேஷன் முடிச்சு போனீங்கன்னா கூட அங்கே என்னென்ன பட்டப்படிப்புலாம் இருக்குது அப்படின்ட்டு இங்கே பாருங்கள். ஃபேக்கல்ட்டி ஆஃப் எக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரி, ஃபேக்கல்ட்டி ஆஃப் பயோ இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, என்னென்ன பட்டப்படிப்புலாம் இருக்குது பாருங்கள். அடுத்து வந்து என்டர்ப்ரனர்ஷிப் அண்ட் பிஸ்னஸ், இந்த படிப்பு. ஸோ இந்த ஃப்யூச்சரில் நீங்கள் இந்த மாதிரி பட்டப்படிப்புலாம் வரும்போது நல்லா விளங்கி தெரிஞ்சுக்கிட்டு என்னோடய நிறையா வீடியோலாம் பார்த்து என்னோடய விளக்கங்களில் நேரடியாக நான் எங்கேயாவது போய் மேடையெல்லாம் பேசுகிறேன்னா என்னோடய ஸ்பீச்சுக்கெலாம் வந்து தெளிவாக இன்னும் கொஞ்சம் ஆழமான விவரங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் விண்ணப்பம் செய்யணும். இந்த யூஎம்கேயோட இந்த பட்டப்படிப்பு ஃபேக்கல்ட்டி என்டர்ப்ரனர்ஷிப் அண்ட் பிஸ்னஸ், இந்த பட்டப்படிப்பு வந்து சில பட்டப்படிப்பு இதில் வந்து 2U 2I கேட்டகரி பட்டப்படிப்பு. 2U 2I-னா ரெண்டு வருஷம் யூனிவர்சிட்டியில் படிப்பாங்க, ரெண்டு வருஷம் இண்டஸ்ட்ரிக்கு போயிடுவாங்க, அந்த மாதிரி படிப்புலாம் அங்கே இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி வேணான்னா அதை அப்ளை பண்ணியிருக்க கூடாது. ஓகே, அடுத்து வந்து ஃபேக்கல்ட்டி ஆஃப் ஆர்கிடெக்சர், அதில் பாருங்கள் என்ன பட்டப்படிப்பு இருக்குது. அடுத்து யூஎம்டி, இந்த வருஷம் திறந்துருக்காங்க யூஎம்டி மாணவர்கள் நிறைய பேர், ரெண்டாவது வருஷம், போன வருஷம் யூஎம்டி திறந்து இந்த வருஷம் திறந்துருக்காங்க. நமக்கு அங்கே அசாசி முடிச்சுட்டு என்னென்ன பட்டப்படிப்பு போகலாம் அப்படின்ட்டு அந்த ஃபேக்கல்ட்டியும் அதில் இருக்கிற பட்டப்படிப்பும் பாருங்கள். இங்கே பாருங்கள் ஃபேக்கல்ட்டி பட்டப்படிப்பு, ஃபேக்கல்ட்டி பட்டம், என்ன பட்டம். சரி, இப்போ வந்து என்ன செய்கிறோம், டீச்சிங் போகிறோம், டீச்சிங் வேகமாக போகிறோம். ஓகே, டீச்சிங் இதை பற்றி நான் ஏற்கனவே வேலைக்கு சொல்லியிருக்கேன், அதே இந்த சார்ட் வந்து பல முறை பேசிட்டேன், நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். இது வந்து ஐபிஜி விளம்பரம், ஐபிஜி விளம்பரம் 15ஆம் தேதி இறுதி நாள், இன்றைக்கு வந்து தேதி 13ஆம் தேதி, இன்னும் 2 நாள் இருக்குது ஐபிஜி விண்ணப்பம் செய்கிறதுக்கு. ஐபிஜி விண்ணப்பத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இப்போ பதிய பதிய யூகேசிஜி பரீட்சை எண்ணிக்கைன்னு சொல்லிக்கிட்டே வருது. யூகேசிஜி பரீட்சை எண்ணிக்கைன்னு சொல்லிக்கிட்டே வருது. கடைசி யூகேசிஜி பரீட்சை 25ஆம் தேதி, 25 நாள் இந்த மாதம் கடைசி யூகேசிஜி பரீட்சை. அப்போ நீங்கள் ஏற்கனவே போன மாதத்துலேருந்து பதிகிறவங்களுக்கெல்லாம் கூட இந்த 1ஆம் தேதியில் 2ஆம் தேதியில் 3ஆம் தேதியில் யூகேசிஜி பரீட்சை, யூகேசிஜி பரீட்சை டேட்டு கிடச்சிக்கிட்டே இருந்துச்சு. கடைசி விண்ணப்பம் இந்த 15ஆம் தேதி, நாளை மறுநாள். அப்புறம் இதுக்கிடையில் யூகேசிஜி பரீட்சை 1 நாள்லேருந்து 25 நாளுக்குள்ளே நடந்து முடிக்க போகுது. 25 நாள் கடைசி நாள் யூகேசிஜி பரீட்சைக்கு 30ஆம் தேதி ரிசல்ட் வரப்போகுது. அந்த 30ஆம் தேதி யூகேசிஜி பரீட்சையில் நீங்கள் பாஸ் ஆஃப் ஃபெயிலான்னு 30ஆம் தேதி 4 மாதம் தெரிய போகுது. அப்படி பாஸ் பண்ணிங்கன்னா இந்த கீழே உள்ள 2 வீடியோ நீங்கள் செய்யணும். இந்த யூகேசிஜி இந்த லிஸ்ட்டை நீங்கள் செக் பண்ணும்போது உங்கள் பேர் அங்கே காணும் அப்படின்னா ஐபிஜி விண்ணப்பம் தோல்வி, இதோட இங்கேயே தோல்வி ஆரம்பிச்சிச்சு முடிச்சிருச்சு. அப்போ ஐபிஜி விண்ணப்பம் வெற்றி அடையணும் அப்படின்னாக்கா 30ஆம் தேதி 4ஆம் தேதி 30ஆம் தேதி நீங்கள் பார்க்கும்போது பாஸ் பண்ணியிருக்கணும், அப்போ தான் நீங்கள் இந்த வீடியோ செய்வீங்க, சரிங்களா. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு இப்போ நல்லா புரியணும். இது முதல்ல சொன்ன விளக்கம் அதே கேலண்டர் தான். அடுத்து இந்த ஐபிஜிக்கு போகிற பரீட்சைக்கு பேர் யூகேசிஜி. நீங்கள் எஸ்டிபிஎம் மெட்ரிக் கிளாஸி மாணவர்களாக இருந்து டிப்ளமோ மாணவர்களாக இருந்து டீச்சிங் டிகிரிக்கு அப்ளை பண்ணிங்கனாக்க
நீங்கள் போகிற பரீட்சைக்கு பேர் மெட்சி பரீட்சை, ரெண்டும் ஏற்கனவே ஒரே மாதிரி தான். அப்போ ஏற்கனவே யூகேசிஜி அனுபவம் இருக்கிறவங்களுக்கு இந்த தடவை மெட்சி வந்து கொஞ்சம் வசதியாக இருக்கும். சரி, அப்போ யூகேசிஜி ஐபிஜி விண்ணப்பம் செய்கிறவங்களுக்கு மெட்சி பரீட்சை சர்ஜான முடா பெண்டிரிக்கான் செய்கிறவங்களுக்கு உள்ளது, சர்ஜான முடா பெண்டிரிக்கான் செய்கிறவங்களுக்கு உள்ளது. சரியா, அடுத்து இந்த நம்ம பார்த்துட்டோம், ஐபிஜி 27 இருக்குது, டிப்ளமா 46, சர்ஜான முட ஓகே கொடுக்குற யூனிவர்சிட்டி ஓகே டீச்சிங் டீச்சிங் சரியா டீச்சிங் கொடுக்கறது 11 யூனிவர்சிட்டி டீச்சிங் டிகிரி கொடுக்கறது. ஓகே, ஸோ அப்போ இதெல்லாம் நீங்கள் பாருங்கள், இந்த ஐபிஜி எப்படி வேலை செய்யுது, அந்த யூனிவர்சிட்டி ஆகணும், டிப்ளமா டீச்சிங் சம்மந்தப்பட்ட டிப்ளமா டீச்சிங் சம்மந்தப்பட்ட சர்ஜான முடா, இது வந்து சர்ஜான முடா பண்டிரிக்கான் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கணும். அப்போ எத்தனை யூனிவர்சிட்டியில் கொடுக்குறாங்க, அதுக்கு என்ன என்ன எவ்வளோ அலவன்ஸ்லாம் இருக்கா இல்லையா அப்படின்னு ரெண்டு பண்டிங் பண்ணி எழுதியிருக்கேன். இது ஓப்பன் மார்க்கெட்னா என்ன அர்த்தம், அரசாங்கத்திட்ட வேலை ஒப்பந்தம் இல்லை, படித்து முடிச்சு நீங்கள் சுதந்திர பறவையாக நீங்கள் வேணாலும் போகலாம், அப்படி வேலை வேணும்னா உங்களோட தகவலை நீங்கள் எஸ்பிபி வெப்சைட்டில் பதிஞ்சிருக்கணும், எஸ்பிபி வெப்சைட்டில் உங்கள் தகவலை நீங்கள் பதிஞ்சு இருந்திருக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் ஆசிரியர் ஆகணுங்கிற எண்ணத்தை அரசாங்கத்திட்ட வெளிப்படுத்துறீங்க. இல்லைன்னா நீங்கள் பாட்டு படிப்பு முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து போஸ்டிங் வரும் வரும் வரும்னு காத்திருக்கக்கூட முடியாது, உங்களை யாரும் கூப்பிடவே மாட்டாங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க, இது வந்து நீங்கள் உங்களுக்கு ஆசிரியர் வேலை வேணும்னா இந்த எஸ்பிபி வெப்சைட் அரசாங்கத்தோட ஏஜென்சியில் நீங்கள் பதிஞ்சு உங்களை தகவலை பதிஞ்சு வைக்கணும். அடுத்து இப்போ நிம்பத்தான் ஸ்கூலாக ஐபிஜி படிக்கிறவங்களுக்கு வேலை கேரண்டி, இவங்க வந்து காத்திருக்கணும் இல்லையா, காத்திருக்கணும். அடுத்து இந்த யூயூகேசிஜி பரீட்சை ஐபிஜி பரீட்சைக்கு, இப்போ வந்து ஐபிஜி பரீட்சை நீங்கள் ஐபிஜி விண்ணப்பம் செய்கிறீங்க, இந்த இயூகேசிஜி பரீட்சைக்கு 4 உடனே தேதி குறிச்சிட்றாங்க. ஐபிஜிக்கு விண்ணப்பம் செய்கிறவங்க அவ்வளோ பேருக்கும் என்றைக்கு இயூகேசிஜி பரீட்சை அப்படின்னு உடனே கொடுத்துட்றாங்க. ஓகே, கொடுத்துட்டு பாஸ் ஆஃப் ஃபெயிலானு 30ஆம் தேதி தெரியும், முதல்ல சொன்னேன்ல பாஸ் ஆர் ஃபெயிலானு 30ஆம் தேதி தெரியும். அப்படி பாஸ்னாக்க இந்த ரெண்டு வீடியோ செய்வீங்க, ஃபெயில்னா செய்ய மாட்டீங்களா, அதோட நின்றுச்சு. அடுத்து இந்த பிஐஎஸ்எம்பி இந்த பட்டதாரி மாணவர்கள் ஆசிரியர் பயிற்சி பட்டப்படிப்பு யூனிவர்சிட்டியில் அவங்க வந்து என்ன செய்வாங்கனாக்க விண்ணப்பம் செஞ்சுருக்காங்க, மெட்சி பரீட்சைக்கு அழைப்பு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுவாங்க, அறிவிப்பு வந்தது மெட்சி பரீட்சைக்கு அழைப்பு இருக்கா இல்லையா. மெட்சி வந்து இங்கே வந்து யூகேசிஜி தானாக கொடுத்துட்டாங்க, இங்கே வந்து முதல் கேள்வி மெட்சி பரீட்சைக்கு அழைப்பு இருக்கா அதை முதல்ல பார்க்கணும். ஓகே, அப்படி அழைப்பு இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் என்ன செய்வீங்க, மெட்சி பரீட்சை உட்காருவீங்க, மெட்சி பரீட்சை உட்காந்துதையும் இன்னொரு நாளைக்கு தாரே சேமாக்கான் பங்கிலான்னு தம்முடுக்கா அதை செக் பண்ணுவீங்க, மெட்சி பரீட்சை உட்காந்து பாஸ் பண்ணால் தான் அந்த தம்முடுக்கா, அதையும் மறந்துடக்கூடாது. அடுத்து வந்து இப்போ ஐபிஜி சம்மந்தமாக விவரமாக ஒரு அறிக்கை ஐபிஜி நிர்வாகம் வெளியிட்டிருந்தாங்க, அவங்க வந்து விண்ணப்பம் செஞ்சாச்சு எதுவும் மாற்ற முடியாது, விண்ணப்பம் செஞ்சது எதுவும் மாற்ற முடியாது, ஆனாலும் அவங்களோட இமெயில் ஒன்று கொடுத்துருக்காங்க, அந்த இமெயிலுக்கு வந்து நீங்கள் அன்றைக்கி கூட சொல்லியிருந்தோம் இல்லையா ஐபிஜி பற்றி பேசும்போது, அந்த இமெயிலுக்கு ஒரு இமெயில் அதாவது மின்னஞ்சல் அனுப்பியிருந்தீங்கனாக்கா அவங்க அங்கே ரீசெட் பண்ணி கொடுப்பாங்க, நீங்கள் வந்து இதை மாற்றலாம், பெரும்பாலும் மாற்ற முடியாது, ஏன்னா நீங்கள் பதிவு முடித்த கையோட யூகேசிஜி பரீட்சை என்றைக்குன்னு தேதியை குறிச்சிருது, அதனால தான். அடுத்து இதுவும் அதே செய்தி, அடுத்து வந்து மெட்ரிகுலாசி, உங்களுக்கு தெரியும் மெட்ரிகுலாசி இப்போ ஒரு புது விளக்கம் கொடுக்குறாங்க, ஒரு புது விளக்கம், அந்த புது விளக்கம் எப்படின்னாக்க மெட்ரிகுலாசியில் படிக்கிற மாணவர்கள் சிஜிபிஏ கணக்கு இருக்கு இல்லையா, அந்த சிஜிபிஏ கணக்கு வந்து 4 படத்தை கணக்கு பண்ணுவாங்க, ஆனால் இந்த வருஷத்தில் இந்த வருஷம் யூபியு இன்டேக்கு மட்டும் 4 பாடத்தை கணக்கில் எடுத்துக்காம இந்த 4 பாடத்தில் மிகச்சிறந்த 3 பாடத்தை மட்டும் எடுத்து அதோட சிஜிபிஏவை வந்து யூபியு இன்டேக் பயன்படுத்துவோம் அப்படின்ட்டு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இந்த பாருங்கள் அந்த அறிக்கை, அந்த பாருங்கள் அந்த அறிக்கை, அவங்க அரசாங்கம் வெளியிட்ட அறிக்கை, அரசாங்கம் வெளியிட்ட அறிக்கைப்படி என்ன அர்த்தம்னாக்கா யூபியு இன்டேக்குக்கு மெட்ரிகுலேஷன் மாணவர்களோட 4 பாடத்தை எடுத்து வகுக்காமல் வெறும் 3 பாடத்தை மட்டும் எடுக்க போகிறாங்க அப்படின்ட்டு இந்த சொந்த கல்குலேஷன் செஞ்சு காமிச்சிருக்கோம். ஓகே, இந்த வந்து நான் இப்போ ரொம்ப சொல்ல விரும்பலை, இந்த இன்ஸ்பன் கல்லூரி பற்றி
இன்ஃபன்ட் கல்லூரி வந்து சிஜில் படிப்பு மாதிரி உங்களுக்கு தெரியும். சிஜில் படிப்பு இது ஏன் இப்படி ஒரு அதிசய கல்வின்னு நான் சொல்கிறேன். நம்ம ஒரு செமஸ்டர் 365 சொல்லி கட்டி ஒரு நாளைக்கு சாப்பாடு காசு 20 வள்ளி அவங்க நமக்கு கொடுக்கும்போது கட்டுனது 365 வள்ளி, பாக்கெட்டுக்கு வந்து ஒரு மாதம் 2500 வள்ளி திரும்புது அப்படிங்கிற அர்த்தம். 2500 வள்ளி திரும்புது அப்படிங்கிற அர்த்தம். அப்படின்னா அது கிட்டத்தட்ட இலவசமான படிப்பா இல்லையா? 365 வள்ளி கட்டுறீங்க, 2400 வள்ளி பணம் பாக்கெட்டு காசு வருது. இதை பார்த்தா சிஜில் படிப்பு மாதிரி இருக்கும். ஓகே, இந்த சிஜில் படிப்பு நீங்கள் இந்த இன்ஸ்பென்ட் கல்லூரியில் படிக்கிற அவ்வளோ பேத்தையும், 3 சுழியம் எடுக்கிற அவ்வளோ பேத்தையும் யூடிஎம் ஒப்பந்தம் வச்சு எடுத்துக்கிட்டு அங்கே டிப்ளமா இன் ரியல் எஸ்டேட் அந்த மாதிரிலாம் படிச்சுட்டு அப்புறம் டிகிரி இன் ரியல் எஸ்டேட் படிச்சிடறாங்க. இப்போ ஒரே போக்கில் வந்துடுது. அல்லது ஆஸ்திரேலியா போயிட்டு ஒரு 40 நாளில் உள்ள செலவில் அந்த 2 யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு வரலாம். இதை பற்றி நான் பிறகு இன்ஸ்பென்ட் கல்லூரிக்குன்னு தனியாக ஒரு என்ன செய்கிறேன், காணொலி செய்கிறேன். இதை வந்து நான் 2 முன்னுக்கு நான் பினேங்கில் பேச நான் அழைச்சிருந்தாங்க. பினேங் ஐலாண்டில் முடிச்சுட்டு பினேங் கருமாரியம்மன் கோயிலில் நான் சாயந்தரம் பேசினேன் போன மாதம் கடைசியில். பேசும்போது நான் பேசுகிறத அந்த கோயில் தலைவர் நம்ம வழக்கறிஞர் அமரேஷன் பின்னால் உட்காந்து கேட்டுக்கிட்டே இருந்தார். பிறகு எங்கள் நிகழ்வை முடித்து வைக்கிறதுக்காக அவர் வந்து பேசினார். பேசும்போது நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி படிப்பை படிச்சுட்டு போவி லைசன்ஸ் மட்டும் கையில் இருந்துச்சுன்னா ஒரு மாதம் 40,000-50,000 சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நான் சொன்னேன். மாணவர்கள் அப்படி சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க நான் சொன்னேன். இதை கேட்டுட்டு அவர் முடிவுரை நேரத்தில் என்ன திரும்ப சொன்னார், திருவேங்கடம் சொன்னார், இந்த போவி லைசன்ஸ் கையில் வச்சுக்கிட்டு வேல்யூவேஷன் ரிப்போர்ட்லாம் செஞ்சு கொடுக்குற அந்த தொழிலுக்கு 40,000-50,000 சம்பாதிக்கலாம் ஒரு மாதம் அப்படின்னு சொன்னார். அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதாக நான் சொன்னதை குறிப்பிட்டு அவர் சொல்லிவிட்டு இன்னொன்று என்ன திரும்ப சொன்னார் அவர் சொன்னார், அவரோட நண்பர் ஒருத்தர் லாயரு லா தொழிலை விட்டுவிட்டு இந்த போவி லைசன்ஸ் எடுத்துக்கிட்டு யூடிஎம்மில் போய் பட்டப்படிப்பு ஓகே படிச்சுட்டு போவி லைசன்ஸ் எடுத்துக்கிட்டு இப்போ ஒரு மாதம் 100,000+ மேலே சம்பாதிக்கிறார், 100,000 மேலே சம்பாதிக்கிறார். அப்போனாக்கா இது எவ்வளோ பெரிய விஷயம், நான் உங்களுக்காக இதில் வந்து தனியாக இன்னொரு காணொலி நான் செய்யணும். அதுக்கடுத்து வந்து இந்த மாதம் 26 வரைக்கும் இது ஒரு தனி விண்ணப்பம். இது கொஞ்சம் குறைவான அடைவு நிலை எடுத்த மாணவர்கள் இந்த ஜேஎம்டிஐ எடை கல்லூரி ஐஎல்பி விண்ணப்பம் யூபி உள்ளுக்கு இல்லை தனி விண்ணப்பம், இதை செய்ய மறந்துடாதீங்க. அடுத்து வந்து இந்த பிரித்தானியன் இதுவும் அப்படி தான், விவசாயத்துறையில் ஆர்வம் இருக்கிறவங்க இந்த விண்ணப்பத்தையும் செய்ய மறந்துடாதீங்க சரிங்களா. சரி, நம்ம இப்பொழுதுக்கு எனது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம இப்போதைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். எஸ்பி மாணவர்களே, மீண்டும் அடுத்து கண்டிப்பாக நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த இன்ஸ்பென்ட் கல்லூரி பற்றி ஆஸ்வரா காலேஜ் பற்றி தனித்தனி வீடியோக்கள் நான் செய்வேன். இதில் பாருங்கள், இன்றைக்கு நான் அறவே பேசாமல் விட்டது பாலிடெக்னிக் பற்றி, காலேஜ் கம்யூனிட்டி பற்றி. நான் கண்டிப்பாக அதற்கு தனியாக இன்னொரு காணொலி செய்கிறேன். அப்போ நடுத்தரமான ரிசல்ட் எடுத்தவங்களாம் இது ஐபிஜி முடியாது, பாலிடெக்னிக் ஐ மீன் இது மெட்ரிகுலேஷன் முடியாது, டிப்ளமா முடியாது, இந்த யூனிவர்சிட்டி அவாம் டிப்ளமா முடியாது அப்படின்னா பாலிடெக்னிக் டிப்ளமா இருக்குல்ல, அதை பற்றி இன்னைக்கு நான் பேசலை. ஏன்னா பேசலை அப்படின்னா தனியாக அதுக்கு இன்னொரு காணொலி இன்னொரு முறை நான் செய்ய போகிறேன். சரி, நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.